மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம 12வது அக்கௌண்டன்சி பாடத்தில் 143வது பக்கத்தில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 5வது கணக்கை பார்க்க போகிறோம். இந்த கணக்கை வாசிக்கும் கவனிங்க. ஸ்ரீராம் மற்றும் ராஜ் என்னும் கூட்டாளிகள் முறையே 2:1 என்னும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 1/4/2017 நெல்சன் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்த்தனர். கீழ்கண்ட சரிகட்டுதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரக்கிருப்பு மதிப்பை 5000 உயர்த்த வேண்டும். ஏடுகளில் பதிவு பெறாமல் உள்ள முதலீடுகள் 7000 தற்போது பதிவு செய்தல் வேண்டும். அலுவலக சாதனங்கள் மதிப்பை 10000 குறைக்க வேண்டும். கொடுபடாமல் உள்ள கூலி 9500க்கு வகை செய்ய வேண்டும். குறிப்பேட்டு பதிவுகளை தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்கவும். இந்த கணக்கை உங்களுக்கு விளக்குறேன். ஸ்ரீராம் ராஜ் அப்படின்ட்டு ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலில் எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் அல்லது நட்டம் கிடைச்சாலோ 2 ஸ்ரீராமுக்கும் 1 ராஜுக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு தொழிலை செஞ்சிகிட்டு இருக்காங்க. லாபம் கிடைச்சாலும் நட்டம் கிடைச்சாலும் 2 ஸ்ரீராமுக்கு 1 ராஜ். இப்படி இப்போ தொழிலை செஞ்சிட்ருக்க நேரத்தில் 1ஆம் தேதி 4வது மாதம் 2017வது வருஷத்தில் நெல்சன் என்பவரை புதுசாக அந்த தொழிலுக்கு கூட்டாளியாக பார்ட்னராக சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கும்போது சில சரிகட்டுதல்களை செய்ய வேண்டியிருக்கு. சரிகட்டுதல்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட வேண்டியிருக்கு. அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, சில சொத்துக்கள் அதிகரிச்சிருக்கும் அல்லது சில சொத்துக்கள் குறைஞ்சிருக்கும், அதை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, லாபம் கிடச்சிருக்கா, அதிகரிச்சிருக்குன்னா லாபம் குறைஞ்சிருக்குன்னா நட்டம், இப்படி லாபம் கிடச்சிருக்கா நட்டம் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்து பழைய ஆட்களுக்கு, பழைய ஆட்கள்லாம் ஸ்ரீராம் ராஜ் அவங்க பழைய ஆள், புதிய ஆள் யாருன்னா நெல்சன். அப்போ இந்த சொத்துக்களை 2வது மறுமதிப்பீடு செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பழைய கூட்டாளிகளுக்கு பழைய விகிதத்தில் என்ன செய்யணும், பிரித்து கொடுக்கணும். எது சார் பழைய விகிதம் அப்படின்னா, 2:1 என்னும் விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வருகிறார்கள். இது வந்து பழைய விகிதம். புதிய விகிதம் என்னென்னா, புதுசாக ஒருத்தனை கூட்டாளியை சேர்த்தவரோ அது புதுசு நினச்சிவாங்க, புதிய லாப விகிதம் மாறிடும். இப்போ இந்த அப்போ அதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரக்கிருப்பு மதிப்பை 5000 உயர்த்த வேண்டும். சரக்கிருப்பு அப்படின்னா அது வந்து ஒரு சொத்து. நான் உங்களுக்கு இதற்கு முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், சொத்துகள் அதிகரித்தது அப்படின்னா, அதாவது லாப இனங்கள் அப்படின்னா, அது ஷார்ட்டாக வச்சுக்கணும். அதாவது சொத்து அதிகரித்தாலோ பொறுப்பு குறைஞ்சாலோ அதுக்கு பேர் லாப இனம், ப்ராஃபிட் ஐட்டம், அது ப்ராஃபிட் ஐட்டம் அதுக்கு பேர். அல்லது சொத்து குறைஞ்சாலோ பொறுப்பு அதிகரித்தாலோ அது வந்து நட்ட இனம், அது நட்ட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்படி லாப இனங்கள் என்றால் மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நட்ட இனங்கள் என்றால் மறுமதிப்பீட்டு கணக்கை பற்று செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? அப்போ சரக்கிருப்பு 5000 உயர்த்தணும். அப்போ இது லாப இனமா நட்ட இனமா அப்படின்னா, லாப இனம். சரக்கு இருப்பு அப்படின்னா ஸ்டாக், ஆங்கிலத்தில் ஸ்டாக். ஸ்டாக் வந்து அதிகமாக இருக்குது, அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம். சரக்கு குறைஞ்சி போச்சுன்னா நட்டம், சரக்கு அதிகமானா லாபம். அப்போ இந்த இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் ரோமன் லெட்டர் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 விஷயம் இருக்குது. அதில் எதுலாம் லாபமோ அதெல்லாம் ஒரே என்ட்ரியாக போட்டலாம், எதுலாம் நட்டமோ அதெல்லாம் ஒரே என்ட்ரியாக போட்டலாம், ஒரே பதிவாக பதிவு செஞ்சிடலாம். 2வது பதிவு பாருங்க, ஏடுகளில் பதிவு பெறாமல் உள்ள முதலீடுகள் 7000 தற்போது பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புக்கில் வந்து முதலீடுகள் என்றால் ஆங்கிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7000 பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு சொத்து. அந்த 7000 பண்ணினது
கம்பெனியில் உள்ள புக்கில் பதிவு செய்யலை, அதை இப்போ பதிவு செய்யணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சொத்தின் மதிப்பு கம்பெனியோட புத்தகத்தில் அதிகரிக்கு, அப்படிதானே? அப்போ சொத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது, பொறுப்பின் மதிப்பு குறையிறது, ரெண்டுமே லாப இனம். அப்போ ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 இந்த ரெண்டுமே லாப இனம். அடுத்தால் பாருங்கள், அலுவலக சாதனங்கள் மதிப்பை 10,000 குறைக்க வேண்டும். அலுவலக சாதனங்கள் என்றால் ஆஃபீஸில் உள்ள சில எக்யூப்மெண்ட் இருக்கும், அதாவது ஆஃபீஸில் உள்ள சில பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களின் மதிப்பை 10,000 குறைக்கணும். அப்படி என்ன அர்த்தம்னா ஆஃபீஸில் சில பொருட்களை வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த மதிப்பு வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும், சரியா? அப்புறம் இது வந்து நட்ட இனம். அடுத்தால் கொடுபடாமல் உள்ள கூலி 9,500 வகை செய்ய வேண்டும். கொடுபடாமல் உள்ள கூலி அப்படின்னா ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதாவது கூலி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு பொறுப்பு, இது வந்து என்னது, கொடுபட வேண்டிய கூலி என்பது ஒரு பொறுப்பு. அப்போ பொறுப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ பொறுப்பு அதிகரித்தா என்னது, நட்டம். நல்லா கவனிச்சுக்கணும், சொத்து அதிகரித்தா லாபம், பொறுப்பு அதிகரித்தா நட்டம். அப்போது இந்த ரோமன் லெட்டர் 3, 4 இந்த ரெண்டுமே என்னது, 3, 4 வந்து நட்ட இனம். அப்போ லாப இனத்துக்கு ஒரு பதிவு செஞ்சிடணும், நட்ட இனத்துக்கு ஒரு பதிவு செஞ்சிடணும். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், லாப இனம் என்றால் மருமை வீட்டு கணக்கு வரவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், முதல் ரெண்டு அந்த ஆன்சரை பாருங்கள், தீர்வு அப்படின்னு இருக்கல ஆன்சர் குறிப்பிட்டு போய் பாருங்கள். சரக்கிருப்பு கணக்கு பற்று 5,000, முதலீடுகள் கணக்கு பற்று 7,000, மருமை வீட்டு கணக்கு 12,000. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்படி சொத்து மதிப்பு அதிகரித்தாலோ பொறுப்பு மதிப்பு குறைஞ்சாலோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் லாப இனங்கள் என்றால் மருமை வீட்டு கணக்கை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் மருமை வீட்டு கணக்கு 12,000 வர வச்சாச்சு. மருமை வீட்டு கணக்கை வர வச்சுட்டு 12,000 முதல்ல பற்றக்கூடாது, எந்த கணக்கை பற்று வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், லாபம் வந்துட்டால் மருமை வீட்டு கணக்கை வர வைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். அப்போ எதை பற்று வைக்க, எந்த காரணத்தினால் மருமை வீட்டு கணக்கு லாபம் வந்துச்சு, சரக்கிருப்பு அதிகரிக்கிறதுனால, முதலீடுகள் பதிவு செய்ததுனால. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்யணும், பற்று வச்சிடணும், சரியா? சரக்கிருப்பு எவ்வளவு, 5,000. பதிவு பெறாத இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, 7,000. ரெண்டையும் கூட்டினா 12,000. விளக்கு குறிப்பு, சரக்கிருப்பின் மதிப்பு அதிகரிப்பு மற்றும் பதிவு பெறாமல் உள்ள முதலீடுகள் பதிவு செய்யப்பட்டது, சரியா? அடுத்தால உனக்கு சொல்லியிருக்கேன், நட்ட இனம் என்றால் மருமை வீட்டு கணக்கை பற்று வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், மருமை வீட்டு கணக்கு பற்று வச்சாச்சு 19,500. அதை முதல்ல 19,500 போடக்கூடாது. அப்போ ஒரு பற்று வச்சாச்சு, எதெல்லாம் வர வைக்கணும், அலுவலக சாதனங்கள் கணக்கை வர வைக்கணும், கொடுபடாமல் உள்ள கூலியை என்ன செய்யணும், வர வைக்கணும். அப்போ 10,000 ப்ளஸ் 9,500, 19,500, அதை என்ன செய்யணும், பற்று வைக்கணும். இந்த இரண்டு பதிவு தான். அதுக்கு நேர்க்கையில் மூன்றாவது ஒரு பதிவு இருக்கு பாருங்கள், ஸ்ரீராம் முதல் கணக்கு பற்று 5,000, ராஜ் முதல் கணக்கு 2,500, மருமை வீட்டு கணக்கு வரவு 7,500 அப்படின்னு மூணாவது பதிவு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் முதல்ல பதிவு செய்யக்கூடாது. இதுக்கு இந்த பதிவு செய்வதற்கு ஒரு இடத்த விட்டுறணும். இந்த ஸ்ரீராம் முதல் கணக்கு பற்று 5,000, ராஜ் முதல் கணக்கு 2,500, இந்த ரெண்டு விஷயத்த பற்று வச்சுருக்காங்க. இது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கணக்கு செஞ்சதில் நட்டம் கிடச்சிருக்கு, அந்த நட்டத்தை ஸ்ரீராம் முதலுக்கும் ராஜ் முதலுக்கும் மாற்றியிருக்காங்க. நான் உனக்கு குறிப்பாக இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தேன். இந்த மூன்றாவது பதிவு வந்து என்ன பதிவு என்றால், லாபம் கிடைச்சாலும் பிரித்து கொடுக்கணும், நட்டம் கிடைச்சாலும் பிரித்து கொடுக்கணும், அதற்குரிய பதிவு. இந்த கொஸ்டினில் நட்டம் கிடைச்சிருக்கு, அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த மூன்றாவது பதிவை நீ தச்சமே எழுத வேண்டாம், அதை அப்படியே அதுக்கு அந்த எழுதுக்கான இடத்த மட்டும் வச்சிரு. அதை எப்படி எழுதணும் அப்படின்றா, அதை எழுதுறதுக்கு முன்பதாக இந்த மருமை வீட்டு கணக்கை செய்யணும். மருமை வீட்டு கணக்கை செஞ்சால் தான் அந்த பதிவை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். மருமை வீட்டு கணக்கை எப்படி செய்யணும் சார் அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்கள், இதில் மூன்று குறிப்பேடு இருக்குது, 1, 2, 3. இதில் இந்த மூன்றாவது குறிப்பேட்டை நீ எழுதாண்டான் அப்படின்னு சொல்லிட்டேன், அது எழுதுறதுக்கு இடத்த விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு குறிப்பேடு எழுதியிருக்கேன் எழுதனே. அடுத்தால் மருமை வீட்டு கணக்கு செய்யும் பொழுது இந்த முதல் குறிப்பேட்டில் பாருங்கள், மருமை வீட்டு கணக்கு வரவு அப்படின்ட்டுருக்கு.
அப்போ சரக்கிருப்பு கணக்கு பற்று, முதலீடு கணக்கு பற்று. இந்த இங்கே உள்ள குறிப்பிட்டுள்ள பற்று மருமக வீடு கணக்கில் எங்கே போயிடும், வரவு பக்கத்தில் போயிடும். அதுமாதிரி ரெண்டாவது குறிப்பிட்ட பாருங்கள், மருமக வீடு கணக்கு பற்று இருக்குது, அலுவலக சாதனங்கள் கணக்கு வரவு இருக்குது, கொடுபட வேண்டிய கூலி கணக்கு வரவு இருக்குது. இந்த அலுவலக சாதனங்களும் கொடுபட வேண்டிய கூலியும் மருமக வீட்டு கணக்கு எந்த பக்கம் வந்துடும், பற்று பக்கம் வந்துடும். பாருங்கள் இப்போ நம்ம ஆன்சரை பார்ப்போம். ஆன்சரை பாருங்கள், மருமக வீட்டு கணக்கில் அலுவலக சாதனங்கள் கணக்கு பற்று பக்கத்தில் 10,000 இருக்குது, கொடுபட வேண்டிய கூலி கணக்கு 9,500 இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வரவு சைடில் உள்ளதெல்லாம் அங்கே பற்று பக்கத்தில் வரும், அங்கே பற்று பக்கத்தில் உள்ளதெல்லாம் வரவு பக்கம் வரும். அப்போ 10,000, 9,500 அங்கே வரவில் இருந்துச்சு, இங்கே பற்றில் வந்துட்டு. சரக்கிருப்பு முதலீடுகள் அங்கே பற்றில் இருந்துச்சு, இங்கே வரவில் வந்துட்டு, சரியா? அப்போ பற்று பக்கத்தை கூட்டினா 19,500, வரவு பக்கத்தை கூட்டினா 12,000 தான், ஒரு 5,000 ஒரு 7,000. அப்போ 12,000 தான் வரவு பக்கத்தில் இருக்குது, ஆனால் பற்று பக்கத்தில் 19,500 இருக்குது. இதற்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், வரவு பக்கத்தின் மொத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா லாபம், ஏன்னா வரவு பக்கம்தான் சரக்கிருப்பு முதலீடுகள்லாம் இருக்குது, சரக்கிருப்பு அதிகரித்தா லாபம், முதலீடுகள் அதிகரித்தா லாபம். ஆனால் இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது வரவு பக்கத்தின் மொத்தத்தோட பற்று பக்கத்தின் மொத்தம் அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து நட்டம், இது வந்து நட்டம். எவ்வளோ நட்டம், 7,500 நட்டம். இந்த வரவு சைடில் 7,500 போட்டுக்கு பற்றியில் அந்த 7,500 நட்டம். அந்த 7,500 எப்படி கண்டுபிடிக்கணும், பற்று பக்கத்தின் டோட்டல் அதிகமாக இருக்குது 19,500, வரவு பக்கத்தின் டோட்டல் குறையாக இருக்குது 12,000, ஒரு 5,000 ஒரு 7,000. அப்போ 19,500லேருந்து 12,000 கழிச்சா கிடைக்கக்கூடியது 7,500. அந்த 7,500 தான் நட்டம். நட்டத்தை பிரித்து கொடுக்கணும், யாருக்கு பிரித்து கொடுக்கணும், ஸ்ரீராமுக்கும் ராஜுக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போது நட்டத்தை பிரித்து கொடுக்கும்போது ஸ்ரீராமின் முதல் வந்து குறையும், எவ்வளோ குறையும், 5,000 குறையும். ராஜின் முதல் 2,500 குறையும், சரியா? இந்த 5,000 எப்படி வந்துச்சு சார், ஸ்ரீராம் முதல் கணக்கு 5,000, ராஜ் முதல் கணக்கு 2,500 எப்படி வந்தது அப்படின்னா, 7,500 நட்டம், 7,500 ரெண்டு பங்குக்கு ராமுக்கு, ஒரு பங்கு ராஜுக்கு. அப்போ 7,500 பெருக்கள் 2/3 அப்படின்னு போட்டால் 5,000 வந்துடும். 2/3 அப்படின்னு எதுக்கு போடுதோம்னா, ரெண்டு பங்கு ராமுக்கு, ஒரு பங்கு ராஜுக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, 3 பங்கு இருக்குது, 3/2 ராமுக்கு. அதனால தான் 7,500 பெருக்கள் 2/3 அப்படின்னு போட்டால் 5,000 வந்துடும். அடுத்தால 7,500 பெருக்கள் 1/3 அப்படின்னு போட்டால் 2,500 வந்துடும். இப்போ நட்டம் 7,500, அதில் 5,000 ராமுக்கு, 2,500 ராஜுக்கு. அப்போ நட்டம் வந்தால் ராமோட முதல் குறையும். அப்போ அதனால் அதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த பதிவு, இந்த கடைசி பக்கத்தில் இருக்க கடைசியில் உள்ள குறிப்பிட்ட பதிவு, ஸ்ரீராம் முதல் கணக்கு பற்று 5,000, ராஜ் முதல் கணக்கு பற்று 2,500. ஏன் இதை பற்று வச்சோம், ஸ்ரீராமின் முதல் குறையுது, ராஜின் முதல் குறையுது. நட்டம் வந்தால் அவங்க போட்டிருக்க முதல் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். லாபம் வந்தால் அவங்க போட்டிருக்க முதல் என்ன செஞ்சிடும், அதிகரிச்சிடும், சரியா? அப்போ இந்த கொஸ்டினில் நட்டம் வந்திருக்கு, அதனால் முதல் குறைக்கணும். குறைக்கணுன்னா என்ன செய்யணும், முதலை பற்று வச்சிடணும், சரியா? ஸ்ரீராம் முதல் கணக்கு பற்று, ராஜ் முதல் கணக்கு பற்று, மருமக வீட்டு கணக்கு வரவு, சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த கொஸ்டினில் பாருங்கள், வலது பக்கத்தில் ஸ்ரீராம் முதல் கணக்கு அப்படின்ட்டு இருக்குது, இந்த மருமக வீட்டு கணக்கில் கீழே வலது பக்கத்தில் ஸ்ரீராம் முதல் கணக்கு, அடுத்தது ராஜ் முதல் கணக்கு அப்படின்னு வரவு பக்கத்தில் இருக்குது. அப்போ அது குறிப்பிட்டில் எந்த பக்கத்தில் மாறிடணும், பற்று பக்கத்தில் என்ன செய்யும், வரும். அதுதான் அந்த இது மூன்றாவது பதிவு. கடைசியிலேருந்து கடைசி பதிவுக்கு பற்றிலாம் ஸ்ரீராம் முதல் கணக்கு பற்று, ராஜ் முதல் கணக்கு பற்று, மருமக வீட்டு கணக்கு வரவு. சரி, இப்போ அடுத்த கணக்கு, அடுத்த கணக்கு வாசிக்கங்க நீங்கள்.
ரகு மற்றும் சாம் எனும் கூட்டாளிகள் முறையே 3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். 2017 மார்ச் 31 என்று அவர்களின் இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. ரகு சாம் அப்படி ரெண்டு பேர் பார்ட்னர், ஒருத்தனுக்கு 3 பங்கு ஒருத்தனுக்கு 2 பங்கு, அந்த விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வருகிறார்கள். அவங்களோட 2017 மார்ச் 2017 மார்ச் மாதம் 31 என்று அவர்களின் இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. ரகு 40,000, சாம் 30,000, 70,000, பற்பல கடனிந்தோர் 30,000, இயந்திரம் 30,000, அறைகளும் 10,000, சரக்கிருப்பு 10,000, கடனாளிகள் 21,000, வார இயக்கம் ஒதுக்கு 1,000, வங்கி 30,000. இந்த இருப்புநிலை குறிப்பு உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டால், பொறுப்புகள் பக்கத்தில் முதல் கணக்குன்றது பார்த்தீங்களா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரகு வந்து 40,000 முதல் போட்டிருக்கான், சாம் வந்து 30,000 முதல் போட்டிருக்கான் அப்படின்ற அர்த்தம். மொத்தம் 70,000. இந்த முதல் என்பது ஒரு பொறுப்பு, அதனால் பொறுப்புகள் பக்கத்தில் இருக்குது. பற்பல கடனீந்தோர் 30,000 அப்படின்னா, கடனீந்தோருக்கு கடன் தந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 30,000 பொறுப்பு. இயந்திரம் என்ற சொத்து 30,000 இருக்குது, அறைகளை என்ற சொத்து 10,000 இருக்குது, சரக்கிருப்பு என்ற சொத்து 10,000 இருக்குது, கடனாளிகள் அப்படின்னா நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க 21,000, அதில் வார இயக்கடன் 1,000 ரூபா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால் அந்த 1,000 ஒதுக்கி வைக்கிறதுக்காக 1,000 குறைச்சியே காமிக்கணும். வார இயக்கடனை 1,000 குறைச்சி காமிச்சா 20,000, வங்கியில் 30,000 இருக்குது. அப்போ 1,00,000 சொத்து இருக்குது, அதே போல் 1,00,000 பொறுப்பு இருக்குது. சரியா, இப்போ 1/4/2017 அன்று பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிரகாஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்தனர். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 1/4/2017 அதாவது மார்ச் 31 இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஏப்ரல் 1 அவங்க பிரகாஷ் என்பவரை கூட்டாண்மையில் சில கண்டிஷனோடு சேர்க்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, பிரகாஷ் வந்து 10,000 முதல் கொண்டு வரணும், அடுத்தால் இயந்திரம் 24,000 என மதிப்பிடப்பட்டது. அப்போ இயந்திரம் அந்த சொத்துக்கள் பக்கத்தில் பாருங்கள், இயந்திரம் 30,000 இருக்குது சொத்துக்கள் பக்கத்தில், ஆனால் இயந்திரத்தின் மதிப்பு எவ்வளோ தான் போடணும், 24,000 தான் போடணும். அடுத்தால் அறைகளின் மதிப்பு 3,000 குறைப்பது, அறைகளின் 10,000 இருக்குது அதில் 3,000 குறைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார ஐயக்கடன் ஒதுக்கு 3,000 என அதிகரிப்பது. இந்த கொஷினில் அந்த சொத்துக்கள் பக்கத்தில் கடனாளிகள் 21,000 கழிக்க வார ஐயக்கடன் ஒதுக்கு 1,000 இருக்கா, அது 3,000 அப்படின்னு மாற்று, வார ஐயக்கடனை 3,000 என அதிகரிப்பது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தால் ஏடுகளில் பதிவு பெறாமல் உள்ள கணக்குகளின் மூலம் பெற வேண்டிய மதிப்பு 1,000 என பதிவு செய்தல். இப்போ நம்ம குறிப்பிட்டு பதிவு தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு முதல் கணக்கை தயாரிக்கவும் அன்புட்டிருக்கு. முதல்ல குறிப்பிட்டு பதிவை தர சொல்லியிருக்கு. முதல்ல ஃபஸ்ட்டு கண்டிஷன், பிரகாஷ் 10,000 முதல் கொண்டு வராரு அப்படின்னு அர்த்தம், 10,000 கேஷ் உள்ளே வருது. அப்போ நம்ம ரொக்க கணக்கு பற்று பிரகாஷ் முதல் கணக்கு வரவு அப்படின்னு வைக்கலாம், அல்லது வங்கி கணக்கு பற்று பிரகாஷ் முதல் கணக்கு வரவு. இந்த ரொக்க கணக்கு பற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ரொக்கமாக 10,000 தராரு கொண்டு வராருன்ற அர்த்தம். வங்கி கணக்கு பற்று வச்சாச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் வழியாக 10,000 உள்ளே வருதுன்னு அர்த்தம். எப்போதுமே கூட்டாண்மை என்பது பெரிய நிறுவனம் என்பதனால் ரூபா வந்து வந்தாலும் வங்கி வழியாக தான் வரும், போனாலும் வங்கி வழியாக தான் போகும். அப்போ பிரகாஷ் ரூபா கொண்டு வரும்போது வங்கி வழியாக பணம் உள்ளே வரும், அப்போ வங்கி கணக்கு பற்று 10,000, பிரகாஷ் முதல் கணக்கு வரவு 10,000. இங்கே பாருங்கள் குறிப்பிட்டு பதிவு, பாருங்கள் முதல் குறிப்பிட்டு பதிவு தீர்வு, அதில் கீழே பாருங்கள், வங்கி கணக்கு பற்று 10,000, பிரகாஷ் முதல் கணக்கு வரவு 10,000. அடுத்தல ரெண்டாவது ஆவண்ணா, இயந்திரம் 24,000 என மதிப்பிடப்பட்டது. இப்போ இதை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
இனிமேல் எந்த கொஸ்டின்லாம் லா எந்த கண்டிஷன்ஸ் எந்த நிபந்தனைகள்லாம் லாபமோ அதெல்லாம் பார்க்கணும். இயந்திரம் 24,000 என மதிப்பிடப்பட்டதுன்னு போட்டிருக்கு. கொஸ்டினை பாருங்கள், சொத்துக்கள் பக்கத்தில் இயந்திரம் 30,000 இருக்குது, ஆனால் அங்கே 24,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 6,000 ரூபா குறைஞ்சிச்சு. அப்போ சொத்து குறைஞ்சா என்ன செய்யணும்? சொத்து குறைஞ்சா மறுமதிப்பீடு கணக்கை பற்று வைக்கணும், இயந்திர கணக்கை வர வைக்கணும். சரியா? சரி. அடுத்தது அறைகளின் மதிப்பு 3,000 என குறைப்பது. அறைகளின் மதிப்பில் ரூபாய் 3,000 குறைப்பது. அறைகளின் மதிப்பு 10,000. சொத்துக்கள் பக்கத்தில் பாருங்கள், அறைகளின் 10,000 இருக்குது, அதில் 10,000 3,000 குறைச்சிரு. அப்போ எவ்வளோ குறையுது? 3,000 குறையுது. அப்போ வார ஐயக்கடன் ஒதுக்கு 3,000 என அதிகரிப்பது. இங்கே பாருங்கள், சொத்துக்கள் பக்கத்தில் வார ஐயக்கடன் ஒதுக்கு 1,000 இருக்குது, அந்த 1,000 3,000 அதிகரிச்சிரு அப்படின் இருக்காங்க. அப்போது 3,000 எவ்வளவு? 2,000. 2,000 என்ன செஞ்சிருது? அது வந்து சந்தேகமாயிருது. இது நான் உங்களுக்கு இன்னும் நல்லா விளக்குறேன், கவனிங்க. இந்த கடனாளிகள் கணக்கு அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, சொத்துக்கள் பக்கத்தில் அதில் 21,000 இருக்குல்ல, அந்த 21,000 1,000 ரூபா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அதனால் 1,000 கழிச்சிருங்க அப்படின்ட்டு 21,000 1,000 கழிச்சாச்சு. அந்த 1,000 என்பது ஒரு நட்டம்தான், 1,000 என்பது ஒரு நட்டம்தான். அந்த நட்டத்தை 3,000 என அந்த 1,000 போட்டிருக்கலாம், அதை 3,000 ஆக்கிருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1,000 3,000 ஆக்கணும்னு செஞ்சு அர்த்தம் 2,000 ரூபா கூட கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அப்போ எவ்வளோ குறையுது சொத்து? 2,000 குறையுது. அப்போ இந்த கண்டிஷன் ஆஇஇ இந்த மூன்றுமே நட்டம். அந்த மூன்றுமே நட்டம்னா இந்த மூன்றுமே வர வைக்கணும், மருமைப்பீடு கணக்கை பற்று வைக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நட்டம்னா மருமைப்பீடு கணக்கை பற்று வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மருமைப்பீடு கணக்கை பற்று வச்சு இந்த மூணையும் என்ன செஞ்சிடணும்? வர வச்சிடணும். அடுத்தால ஊவண்ணா, ஏடுகளில் பதிவு பெறாமல் உள்ள கணக்குகளின் மூலம் பெற வேண்டியது 1,000. அதாவது பெற வேண்டியவை ஆனால் புக்கில் என்ன செய்யலை, பதிவு செய்யலை, அதை பதிவு செஞ்சு பெற வேண்டிய மதிப்பு 1,000. பெற வேண்டியவைனா அது ஒரு சொத்து, நம்மளுக்கு 1,000 ரூபா வர வேண்டியிருக்கு, அது வந்து நம்ம புக்கில் இல்லை, இது வரைக்கும் ஏற்றவே இல்லை, அதை ஏற்றிடணும், புக்கில் என்ன செய்யணும், பதிவு செஞ்சிடணும். அப்போ அது வந்து லாபம். லாபம் என்னம்னா மறுமீட்டு கணக்கை வர வைக்கணும். அப்போ இந்த ஊவண்ணாவுக்கு என்ன செய்யணும்னா, பதிவு பெறாத கணக்குகள் கணக்கு பற்று, மறுமீட்டு கணக்கு வரவும். இங்கே பாருங்கள் ஆன்சரை பார்த்தா தெரியும். முதல் மூணும் நட்டயணும், அதனால் இயந்திரத்தை வர வச்சிட்டோம், அறைகளை என்ன வர வச்சிட்டோம், வர ஐயாக்கரன் ஒதுக்க வர வச்சிட்டோம். 1,000 3,000 2,000 இந்த மூணை கூட்டினா 11,000. மறுமீட்டு கணக்கு பற்று 11,000. அதே போல் கணக்குகளின் மூலம் பெற வேண்டியது வந்து லாபம் வேணும்னு சொன்னேன். லாபம் வேணும்னா மறுமீட்டை பற்று வர வைக்கணும்னு சொன்னேன். கணக்குகளின் மூலம் பெற வேண்டியவை என்ன செய்யணும்? பற்று வைக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான் எழுதிட்டு குழந்தைங்க குழந்தைங்க இப்போ இந்த
கடைசி பதிவு, கடைசி பதிவை நம்ம என்ன செய்யாண்டாம், பதிவு செய்யாண்டாம். இந்த ரகு முதல் கணக்கு பற்று, சா முதல் கணக்கு பற்று, மரும வீடு கணக்கு வரவு, அதை நம்ம என்ன செய்யாண்டாம், முதல்ல பதிவு செய்யாண்டாம். அதை முதல்ல எதை பதிவு செய்யணும் அப்படின்னா, அதற்கு முன்பதாக மரும வீட்டு கணக்கை செய்யணும். மரும வீட்டு கணக்கை செய்யும் பொழுது இந்த குறிப்பேட்டில் இயந்திரம், அரைகலன், வரா இயக்கரன் இந்த மூன்றுமே வரவு பக்கத்தில் இருந்துச்சு, அதை தூக்கி பற்று பக்கத்தில் எழுதணும். அடுத்தல கணக்குகளின் மூலம் பெற வேண்டியவைகள் அது பற்று பக்கத்தில் இருந்துச்சு, அதை வரவு பக்கத்தில் எழுதணும். அப்போ 6000, 3000, 2000 இவ்வளோத்தையும் கூட்டினா 11000, 11000 பற்று பக்கத்தில் இருக்குது, ஆனால் வரவு பக்கத்தில் 1000 மட்டும்தான் இருக்குது. அப்போ எங்கே அதிகமாக இருக்குது, பற்று பக்கம் அதிகமாக இருக்குது. பற்று பக்கம் அதிகமாக இருந்தால் நட்டம், எவ்வளோ நட்டம், 10000 நட்டம். எப்படி 10000 கண்டுபிடிக்கணும், இந்த 11000லேருந்து 1000 கழித்தா 10000, அந்த 10000 பிரித்து கொடுக்கணும் யாருக்கெல்லாம், ரகுக்கும் சாமுக்கும். எப்படி பிரித்து கொடுக்கணும், ரகுக்கு 3 பங்கு, சாமுக்கு 2 பங்கு, அப்போ மொத்த எத்தனை பங்கு, 5 பங்கு. அப்போ ரகுக்கு 3/5, 10000 × 3/5 அப்படி போட்டால் 6000 வந்துடும். சாமுக்கு 10000 × 2/5 அப்படின்னு போட்டால் எவ்வளோ வந்துடும், 4000 என்ன செஞ்சிடும், வந்துடும். சரியா, இந்த ரகு முதல் கணக்கு பற்று, சாம் முதல் கணக்கு பற்று, இதை எப்படி பற்று வைக்கணும் அப்படின்னா, இது மரும வீட்டு பக்கத்தில், மரும வீட்டு கணக்கில் வரவு பக்கத்தில் இருக்குது. அப்போ குறிப்பீட்டில் எங்கே எழுதிடணும், பற்று பக்கத்தில் எழுதிடணும். நான் எழுதியிருக்கா கடைசியாக, கடைசி குறிப்பீடு, அங்கே ரகு முதல் வந்து வரவு பக்கத்தில் இருந்துச்சு, குறிப்பேட்டில் அது எங்கே இருக்கும், பற்று பக்கத்தில் இருக்கும். ரகு முதல் கணக்கு பற்று 6000, சாம் முதல் கணக்கு பற்று 4000, மரும வீட்டு கணக்கு வரவு 10000. சரியா, இப்போ நம்ம குறிப்பேட்டையும் செஞ்சாச்சு, மரும வீட்டையும் கணக்கு செஞ்சாச்சு. அடுத்தால என்ன கணக்கு செய்யணும், முதல் கணக்கு செய்யணும். முதல் கணக்கு செய்யும் பொழுது கவனிங்க, இந்த கொஸ்டினை காட்டுறேன். இதில் இந்த பொறுப்புகள் பக்கத்தில் பாருங்கள், ரகு 40000, சாம் 30000 கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, அது தொழில் ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்தாங்க. ஆரம்ப இருப்புக்கு பேர் இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு அர்த்தம், இருப்பு கீகோ அப்படின்னு எழுதுவோம். அது முதல் வந்து ஒரு பொறுப்பு, அது வரவிருப்பை காட்டும். வரவிருப்பு அப்படின்னா இருப்பு கீகோ வந்து வரவு பக்கத்தில் இருக்கும். அப்போ 40000 / 30000 எங்கே இருக்கும், வரவு பக்கத்தில் இருக்கும். முதல் கணக்கில் இங்கே பாருங்கள், முதல் கணக்கு, அதில் 4 விவரம், ரகு சாம் பிரகாஷ், ரகு சாம் பிரகாஷ் அப்படின்னு போட்டிருக்கா. வரவு பக்கத்தில் இருப்பு கீக்கு 40000 / 30000 இருக்குது. இது என்னது அப்படின்னா, இது வந்து ஆரம்ப இருப்பு. யாரோட ஆரம்ப இருப்பு, ரகுவோடையும் சாமுவோடையும் முதலின் ஆரம்ப இருப்பு. அது எங்கே இருக்குது, கொஸ்டினில் பொறுப்புகள் பக்கத்தில் ரகு 40000, பொறுப்புகள் பக்கத்தில் ரகு 40000, சாம் 30000 இருக்குது, பொறுப்பு 70000. பொறுப்பு என்பது வரவிருப்பு. வரவிருப்பு என்றால் இருப்பு கீக்கும் வரவு செயலில் இருக்கும், அதை எழுதியாச்சு. அடுத்த பாருங்கள், இந்த குறிப்பீட்டில் வேறு எங்கே முதல் வருது, முதல் குறிப்பீடே வருது, வங்கி கணக்கு பற்று, பிரகாஷ் முதல் கணக்கு வரவு. வங்கி வந்து ஒரு பற்று வைக்க வேண்டிய கணக்கு குறிப்பீட்டில். அப்போ முதல் என்பது, பிரகாஷ் முதல் என்பது இது ஒரு பேரேடு. முதல் கணக்கு என்பது வந்து என்கிறது ஒரு பேரேடு. அந்த வங்கி கணக்கு பற்று வைக்க வேண்டிய கணக்கை இந்த முதல் கணக்கு என்ற பேரேட்டில் வரவு பக்கத்தில் என்ன செஞ்சிடணும், எழுதிடணும். வரவு பக்கத்தில் எதுக்கு நேர் எழுதணும், பிரகாஷுக்கு நேர் எழுதணும். ஏன்னா பிரகாஷ் முதல் தான் வரவு வைக்கணும். அங்கே வங்கி பற்று இருந்துச்சு, இங்கே வரவு பக்கத்தில் 10000 எழுதியாச்சு. அப்போ வரவு பக்கத்தில் ஒரு 40000 இருக்குது, ஒரு 30000 இருக்குது, ஒரு 10000 இருக்குது, அது அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தால இங்கே பாருங்கள், கடைசியாக ஒரு குறிப்பேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பேட்டில் ஒரு முதல் கணக்கு வருது, ரகு முதல் கணக்கு பற்று, சாம் முதல் கணக்கு பற்று. இது பற்று வைக்க வேண்டிய கணக்கு அப்படிதானே. இந்த ரகுவோட முதல் குறையுது, ரகுவோட முதல் குறையுது, சாமோட முதல் குறையுது. நான் இதுக்கு முன்பதாக அந்த முதல் கணக்கு நடத்தும்போது சொல்லியிருக்கேன்,
லாப நட்ட பயிர் கணக்கில் முதல் கணக்கு செய்யும்போது நான் சொல்லியிருக்கேன், முதல் அதிகரிக்குதா அதை வர பக்கத்தில் எழுதிரு, முதல் குறைஞ்சுதா அது பற்று பக்கத்தில் எழுதிரு. சரியா? இங்கே இந்த கொஸ்டினில் பாரு, இந்த கொஸ்டினை பாருங்கள், இதில் வந்து இந்த குறிப்பேட்டை பார்த்தா தெரியும், ரகுவின் முதலை வந்து பற்று வச்சுருப்போம் 6000, கடைசி குறிப்பேடு ரகுவின் முதல் கணக்கு பற்று 6000, சாம் முதல் கணக்கு பற்று 4000. அப்போ இந்த 6000-ம் 4000 பற்று வைக்கும்போது ரகுவின் முதலும் குறையும் சாம் முதலும் குறையும். அதனால் முதல்ல குறைக்கணும்னா அது பற்று பக்கத்தை தான் என்ன செய்யணும், எழுதணும். இங்கே பாருங்கள், ரகு முதல் கணக்கு பற்று, சாம் முதல் கணக்கு பற்று, என்ன கணக்கு வரவு, மரும வீட்டு கணக்கு வரவு. அப்போ மரும வீட்டு கணக்கு வரவு வைக்க வேண்டிய கணக்கை நாம் முதல் கணக்கு எழுதும்போது பற்று பக்கத்தில் எழுதுவோம், மரும வீட்டு கணக்கு பற்று. அதில் மரும வீட்டு கணக்கு 10000 இருக்குது, ஆனால் இங்கே 10000 ஒரே இடத்துல போடக்கூடாது, ரகுவுக்கு 6000, சாமுக்கு 4000. அப்போ இந்த 6000-ம் 4000 என்ன செய்யும் அப்படின்னா, ரகுவின் முதலையும் குறைக்கும் சாமியின் முதலையும் குறைக்கும். எப்படி குறைக்கும், இந்த எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். பற்று பக்கத்தில் 6000-ம் 4000 தான் இருக்குது, ஆனால் வரவு பக்கத்தில் 40000-30000-10000 இருக்குது. அப்போ வரவு பக்கத்தின் டோட்டலை போடணும், டோட்டலை போடும்போது வரவு பக்கத்தின் டோட்டல் 40000-30000-10000 இருக்குது. அதே டோட்டலை பற்று பக்கம் போடணும், பற்று பக்கம் போடும்போது இந்த ரகுக்கு 40000 டோட்டல் இருக்குது, ஆனால் ஏற்கனவே அங்கே 6 இருக்குது மரும வீட்டு கணக்கு. அப்போ 40-ல் 6 கழித்தா இருப்புக்கு 34000. சாமுக்கு டோட்டல் 30000 இருக்குது, ஏற்கனவே மரும வீட்டு கணக்கு 4000 இருக்குது. அப்போ 30-ல் 4 கழித்தா 26000 இருப்புக்கு. பிரகாஷுக்கு டோட்டல் 10000 இருக்குது, அங்கே மரும வீட்டு கணக்கில் எதுவுமே இல்லை, அதனால் 10000 தான் இருப்பு கீஇ. இந்த இருப்பு கீஇ தான் இந்த ரகுவின், ரகு சாம் மற்றும் பிரகாஷின் முதல் இருப்பு, முதலின் இறுதி இருப்பு ஆகும். மாணவர்களே, இந்த கணக்குகளை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வரக்கூடிய நாளில் தேர்வு வருகிறது, தேர்வுக்கு படிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபோன் மூலமாக தகவல் கேளுங்கள், உங்களுக்கு சரியாக விளக்கம் கொடுக்குறேன். நன்றி.